நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகம புஸ்தகம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமேன். இங்கு யாக்கோபு என்ற நமது கோத்திர பிதாவாகிய இஸ்ரவேல் தனது 12 குமாரர்கள் ஒவ்வொருவராக அழைப்பித்து தனித்தனியாக வித்தியாசம் வித்தியாசமாக தனது மன நிறைவோடு ஆசீர்வதிக்கிறார். சிலரை சிங்கத்துக்கு ஒப்பிட்டும், சிலரை கழுதைக்கு ஒப்பிட்டும், பீறுகிற ஓனாய்க்கு ஒப்பிட்டும், மிருகங்களுக்கு ஒப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார் என்று ஆதியாகமம் 49 முழுவதிலும் நாம் வாசிக்கலாம். ஆனால் இந்த யோசிப்பை மட்டும் சற்று வித்தியாசமாக, ஒன்று கனி தரும் செடி என்றும், இரண்டாவதாக அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்றும் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? முதலாவது கனி தரும் செடி, திராட்சை செடி. வளர வேண்டிய இடம் பாலைவனம் அல்ல, அது நீர் ஊற்றண்டையில் இருந்தால் வளர்ந்தால் அது அதிக கனி தர முடியும். எல்லா பருவ காலங்களிலும் யோசிப்பு தனது இளமையான வாலிப பருவத்தில் பல பல கஷ்டங்கள், சிறை அனுபவம். ஆனால் யோசேப்பு தேவனோடு இருந்ததினால் உத்தமனாய் சுத்தமுள்ளவனாய் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்து கனி தந்து விட்டான். அதன் கொடிகள் சுவர் மீது படரும் என்பது ஒரு செடியோ கொடியோ மரங்களோ மதுச்சுவரங்கள் மேல் இருந்தால் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கப்படும், சுவருக்குள், அதாவது சுவருக்குள் இருந்தால். ஆனால் யோசிப்பின் ஆசீர்வாதம் சுவரின் மேல் படர்ந்து அனைவருக்குமே பிரயோஜனமாக விளங்கியது. இவன் தனது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, வெளியே நடப்பவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் பிரயோஜனமாக காணப்பட்டு விட்டான். இதன் முழுமையான பொருள், யோசிப்பு தனது குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்திற்கு மட்டுமல்லாது பார்வன் குடும்பத்தாருக்கும், எகிப்தியருக்கும் மற்றும் அந்நிய தேசத்தாருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக விளங்கிவிட்டான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், நீங்களும் யோசிப்பை போல தேவனோடு இருந்தால் மட்டுமே கனி தருவீர்கள், மற்றும் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தாருக்கும் மட்டுமல்லாது அக்கம் பக்கம் எதிர் வீடு மற்றும் உங்கள் கம்பெனி, நீங்கள் போகிற இடம், உங்கள் மூலமாக அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று நிலவரத்திற்குள் வளர வேண்டும். அதற்காகவே உங்களை அழைத்தும் இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.